ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மொபாப் அகாடமி. ஸோ எல்லாம் சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா டைமில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் ரிசல்ட் February 2020 டேட்டுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தாங்க. ஆமாம், தச்சு மற்றும் சுருக்கெழுத்து தேர்வு முடிவுகள் February 2020 அறிவிப்பு தேதி தான், ஓகேங்களா? ஸோ கடந்து ஒரு 120 நாள் தாண்டி போயிட்டுருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் லெட்டர் இது பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லெட்டருக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா, சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டாகவே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். ஸோ நாங்கள் போட்ட கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் தான் மொபாப் அகாடமி. டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ரிசல்ட்டு ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி லாஸ்ட்டில் நடந்தது. நியர்லி ஒரு 45 டேஸ் தாண்டி வந்திருக்கணும் ரிசல்ட். பட் இந்த கொரோனா பீரியட்னால அப்படியே பேப்பர் கரெக்ஷன் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டிலே ஆகி கிட்டத்தட்ட 4 மாதம் போயிடுச்சு. அது 120 நாள் மேலே தாண்டி போயிடுச்சு. இதுக்கு மேலேயும் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காகவே வெயிட் பண்ணிட்ருக்கோங்க, இந்த ரிசல்ட்டும் வெயிட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் இது இதுக்கப்புறம் தான் 1 மாதம் கழிச்சு தான் சர்டிஃபிகேட்ஸே வரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் அசோசியேஷன் சார்பாக வந்து நம்மளோட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. ஒரு ஆணையிடும்படி சொல்லும் ஒரு கடிதம் தான். அந்த கடிதத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு February 2020 வந்து டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ், அதாவது டெக்னிக்கல் மீன்ஸ் டோட் சம்மந்தமாக அந்த டிப்ளமோ டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் COA இதெல்லாம் நடந்தது. இதில் சுமார் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர், அதாவது 1.50 லேக், அதாவது 1.5 லட்சம் மாணவர்கள் வந்து இதுக்கு கலந்துக்கிட்டாங்க. இதனோட விடைத்தாள்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருத்தும் பணி வந்து மார்ச் மாதம் வந்து கொரோனா ஊரங்களாக வந்து முன்னதாக திருத்தி முடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு இடத்துல, அதாவது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு இடத்துல மட்டும் திருத்த முடியாமல் போயிடுச்சு இந்த லாக்டவுன் பீரியட்னால. ஸோ அதுவும் வந்து இந்த 1 மாதத்துக்கு முன்னதாகவே வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா டோட் வந்து இன்னும் வந்து 4 மாதம் ஆகிடுச்சு, இன்னும் ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து பேப்பர் கரெக்ஷனை முடிச்சிட்டோம். அந்த மதுரையில் ஒரு இடத்துல மட்டும் நாங்கள் பேப்பர் கரெக்ஷனை வந்து லேட்டாக கரெக்ஷன் பண்ணோம். பட் அதுவும் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. இந்த நிலையில் வந்து டோட் இன்னும் ரிலீஸ் பண்ணாததுக்கு என்ன ரீசன்னு தெரியல. ஸோ அதை எப்படியாச்சும் தயவுசெய்து ரிலீஸ் பண்ணுங்கள். அண்ட் இதுக்காக ஏன் இதை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு எழுதுன்னு லட்சக்கணக்கான வந்து மக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அரசு வேலைகளுக்காக விண்ணப்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து சர்டிஃபிகேட்ஸ் நம்மளுக்கு தேவை. எப்படி இருந்தாலும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் எடுக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க. தெரிச்சு முடிவுகள் வெளி வந்திருந்தாலும் காலதாமதமின்றி காரணத்தால் அடுத்த சான்றிதழ் வழங்குவதிலும் காலதாமதம் ஏற்பட வர இருக்கின்றன. ஸோ அதனால் வந்து இந்த TNPSC இது சம்மந்தமான தேர்வாணையெல்லாம் வந்து தகுதி பெற முடியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லெட்டர் எழுதுகிறோம் முக்கியமாகவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவந்தோ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா சூழ்நிலை 800,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து +2 தேர்வு எழுதினாங்க. அதோட ரிசல்ட்டே நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. 8 லட்சம் மாணவர்கள் மாணவ மாணவிகளுக்கு நடந்த ஒரு எக்ஸாமோட ரிசல்ட்டே நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏன் வந்து இந்த 1.5 லட்சம் பேரோட ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க? இது அதுவும் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நடந்த 12th நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. பட் பிப்ரவரியில் நடந்த இந்த தச்சு மற்றும் சுருக்கெழுத்து தேர்வு முடிவுகளை ஏன் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ண லேட் பண்ணுறீங்க? ஸோ இதுக்காக லட்சக்கணக்கான மாணவ மாணவியர்கள் வந்து காத்துட்ருக்காங்க எதிர்நோக்கி. ஏன்னா வந்து அவங்களோட கெரியர், அதாவது ஒன்று கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பார்த்தோம்னா சர்டிஃபிகேட்ஸ் நம்பர்ஸ் கேட்பாங்க. டைப் ரைட்டிங் நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் ஜூனியர் சீனியர் எதாவது வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஒரு வந்து சீரியல் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனே மூவ் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு டைப்பிங் அந்த ஒரு காலமே இல்லாமல் போயிடும். உங்களுக்கு டைப்பிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் ரெண்டுமே காலம் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக ரொம்ப கவலையில்லை மாணவர்கள்லாம் மாணவ மாணவிகள்லாம் இருக்காங்க. ஸோ இதனாக வந்து இவங்களோட முக்கியமாக கருத்தில் கொண்டு February 2020 நடைபெற்ற அரசு தச்சு சுருக்கெழுத்து மற்றும் கணக்கியல் தேர்வுக்கான, அதாவது அக்கௌண்டன்சி இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸையும் வந்து சேர்த்து இந்த டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட்ஸோட ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டுக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து ஆணையிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கடிதத்தில் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எல் செந்தில் வந்து நம்மளோட மாநில தலைவர், அதாவது TNTCE நான் சொன்ன தமிழ்நாடு தச்சு கணி பள்ளி
கேர்ள் சங்கம் அதோட வந்து அவர் தான் வந்து ஆக்சுவலி தலைவர், மாநில தலைவர். ஸோ இவர் வந்து இந்த லெட்டரை எழுதியிருக்கார். ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேபி நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போது முடிஞ்சிருச்சு, எல்லா பேப்பர் கஷனும் முடிஞ்சதுக்கப்புறமும் ரிசல்ட் வந்து ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்க, ரீசன் எக்ஸாக்ட் தெரியல. இந்த கொரோனா தான் ஒரே ரீசனாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 ரிசல்ட் எப்படியாச்சும் வந்துடுவாங்க. ஸோ பயப்படாதீங்க யாரும், இந்த லெட்டரும் போயிருக்கு. இன்றைக்கி தான் ஆக்சுவலி இது 22 வந்து எழுதி அமைச்சிருக்காங்க. இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டேட்டு பார்த்தீங்கன்னா 22 எழுதி அமைச்சிருக்காங்க. அதாவது வெள்ளிக்கிழமை அப்படியா நீங்கள் எழுதி அமைச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ பயப்படாமல் இருங்க, ரிசல்ட் வந்துடும். வாரத்துக்கு 2 முன்னாடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் ரிசல்ட் என்றைக்கு டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயப்படாதீங்க, நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ரிசல்ட் டேட்டை போட்டாலும் தமிழில் நான் டேட் போட்டே வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கும் இல்லை அவேராக இருந்துக்கலாம், அந்த எனக்கு வந்து ரெடியாக இருந்து ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்கிறேன். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லெட்டர்லேருந்து கடைசி ரெஸ்பான்ஸ், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம சிஎம் கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவார் கூடிய சீக்கிரத்தில், மேபி நெக்ஸ்ட் வீக்குள்ளே பண்ணிடலாம், பண்ணாலும் பண்ணலாம். அண்ட் ஆகஸ்ட் 15 ரிசல்ட் வரலாமுங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், பட் ரொம்ப பயப்படாதீங்க, கேஷுவலாக இருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க. நாங்கள் தான் முப்பாப் அகாடமி. ஸோ எங்களை நீங்கள் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணலாம், அண்ட் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் வேணும்னா mupapnews.com அப்படின்னு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கீழே உங்கள் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பை பை, சி யூ.